வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள சீனி தட்டுப்பாடு தொடர்பில் நிகால் செனவிருத்தின கருத்து தெரிவிப்பு. மீண்டும் ஏற்படும் தொற்று நிலை அபாயம் குறித்து டாக்டர் அன்வர் ஹம்தானி தகவல். அரச குடும்பத்தின் செயற்பாடுகள் குறித்து பெரேரா கண்டனம். உர இறக்குமதி தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பிரதமரின் ஊடகப் பிரிவு பதிலளிப்பு. ரஷ்ய விரிவுரை மண்டபத்திற்கு இலங்கையின் பாரம்பரிய முகமூடிகளின் தொகுப்பு வழங்கி வைப்பு. மீன் உற்பத்தி நிலைய ஒப்பந்தம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச கருத்து தெரிவிப்பு. நிருபமா ராஜபக்சவிற்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் அழைப்பு விடுப்பு. கல்வி அமைச்சின் செயலாளர் குறித்து தினேஷ் குணவர்த்தன பிரதமரிடம் முறைப்பாடு. குறைந்த அழுத்த பிரதேசம் இலங்கைக்கு அண்மையாக காணப்படுவதாக தகவல். இனி விரிவான செய்திகள். குறைந்த அழுத்த பிரதேசம் தொடர்ந்தும் இலங்கைக்கு அண்மையாக காணப்படுகின்றது. இதனால் நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. வடமத்திய, வடமேல், மத்திய, சப்ரகமுவ மற்றும் மேல் மாகாணங்களிலும், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குறைந்த அழுத்த தொகுதியின் தாக்கம் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் மழை மற்றும் காற்று நிலைமை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டில் ஏற்பட்டுள்ள டொலர் தட்டுப்பாடு காரணமாக சுமார் 100 சீனி கொள்கலன்கள் கொழும்பு துறைமுகத்தில் தேங்கி கிடப்பதாக இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் நிகால் செனவிருத்தின தெரிவித்தார். தற்போது சந்தையில் சீனிக்கு கடும் தட்டுப்பாடு நிலவி வருவதால் சீனி இருப்பு உள்ள கடைகளில் கூட 1 கிலோ 155 முதல் 160 ரூபாய் வரை கட்டுப்பாட்டு விலைக்கு மேல் விற்கப்படுகின்றது. சீனி கொள்கலன்கள் மாத்திரமின்றி 1000 கணக்கான மெட்ரிக் டன் பொருட்களை உள்ளடக்கிய சுமார் 500 கொள்கலன்கள் தற்போது துறைமுகத்தில் தேங்கி கிடக்கின்றன. இது ஒரு பெரிய குழுவிற்கு சொந்தமானது. சீனி கொள்கலன்கள் துறைமுகத்தில் சிக்கியுள்ளதால் இறக்குமதியாளர்களிடம் சீனி இருப்பு இல்லை. சீனியை பதுக்கி வைத்திருந்தவர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்வதாக கருதலாம். இதற்கு முன்னர் வளமை போன்ற வர்த்தக வங்கிகள் டொலர்களை வழங்கியிருந்தால் நாளாந்தம் கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருக்கும். டொலர் தட்டுப்பாடு அனைத்து இறக்குமதியாளர்களுக்கும் பாரிய பிரச்சனையாக மாறியுள்ளதாகவும் செனவிரத்னம் மேலும் தெரிவித்தார். தொற்று அலை மீண்டும் உருவாகும் அபாயம் அதிகமுள்ளதாக சுகாதார அமைச்சகத்தின் மருத்துவ தொழில்நுட்ப சேவைகளின் பணிப்பாளர் டாக்டர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். எனவே பொதுமக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அரசாங்கம் பொறுப்பான வகையில் செயற்படாவிட்டால் நாட்டில் தொற்று பரவல் அதிகரித்து மீண்டும் சிவப்பு வளையத்தில் நாடு இருக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச கொழும்பு பேட்டின் சிட்டியில் $1 பில்லியன் விளையாட்டு பொருளாதாரம் பற்றி பேசுகிறார். நாட்டு மக்களுக்கு முப்பருவ முறை இல்லாத நிலையில் விவசாய பொருளாதாரம் சீரழிந்துள்ளது என சமீர பெரேரா தெரிவித்துள்ளார். நாட்டு மக்கள் அவதியுறும் வேளையில் அரச குடும்பத்து இளவரசர்கள் மட்டும் இன்பம் அனுபவித்து வருவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு தற்போது சகல துறைகளிலும் வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் சுபீட்சம் என்ற தரிசனத்தில் தாம் விரும்பும் சில சரத்துக்களை மாத்திரம் வைத்து அரச குடும்பம் பேசுவதாகவும் பெரேரா தெரிவித்தார். ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகம் பாரம்பரிய முகமூடிகள் மற்றும் உலகின் உருவங்கள் என்ற நடமாடும் கிளப் மியூசியம் விரிவுரை மண்டபத்திற்கு இலங்கையின் பாரம்பரிய முகமூடிகளின் தொகுப்பை வழங்கியுள்ளது. இலங்கையின் தேசிய கைவினை சபையிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்ட முகமூடிகளில் இலங்கை கைவினை கலைஞர்களால் கைகளால் செதுக்கப்பட்ட கோலம் முகமூடிகள், சன்னி முகமூடிகள், செலுப்பாலியுயா முகமூடிகள், ராக்ஷா முகமூடிகள் போன்றவை அடங்கும். தூதரகத்தால் வழங்கப்பட்ட முகமூடிகள் மற்றும் அவற்றுடன் தொடர்புடைய பழக்க விளக்கங்கள் மற்றும் மரபுகள் மீதான உண்மையான ஆர்வத்தை பார்வையாளர்கள் வெளிப்படுத்தினர். பாரம்பரிய முகமூடிகள் மற்றும் உலகின் உருவங்கள் என்ற அருங்காட்சியகத்திற்கு வழங்கப்பட்ட முகமூடிகள் இலங்கை தொடர்பான விழிப்புணர்வை பார்வையாளர்களிடையே அதிகரிக்க உதவும் என தூதரகம் கருதுகிறது. இலங்கையின் கலாச்சாரம், அதன் புராதன வரலாறு மற்றும் பாரம்பரியங்களை ரஷ்யாவில் பிரபலப்படுத்துவதற்காக தூதரகத்தால் மேற்கொள்ளப்பட்ட தொடர் முயற்சிகளின் ஒரு பகுதியாக இந்த நன்கொடை வழங்கப்பட்டுள்ளது. யுகத நவி மின் உற்பத்தி நிலைய ஒப்பந்தம் தொடர்பில் அமைச்சரவை பத்திரம் ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குறித்த பத்திரத்தினை சமர்ப்பிக்கும் போதே தமது கருத்துக்களை அமைச்சர்கள் தெரிவித்திருக்க முடியும். சந்தர்ப்பத்தை பயன்படுத்தாமல் பல்வேறு இடங்களில் இது பற்றி பேசுவது தவறு எனவும் அமைச்சர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அமைச்சர்களான வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகியோரே அமைச்சரவை தீர்மானத்தை பகிரங்கமாக விமர்சித்திருந்தனர். இந்நிலையில் அமைச்சரவை கூட்டம் அமைச்சரவை தீர்மானத்தை பகிரங்கமாக விமர்சித்த அமைச்சர்களை பதவி நீக்கம் செய்யுமாறு அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது.
அரசாங்கத்தை விமர்சிக்காமல் அமைச்சு பதவியை துறந்துவிட்டு வெளியேறி சமூகத்தில் எதையும் கூற வேண்டும் என பின்வரிசை உறுப்பினர்கள் ஏற்கனவே பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருந்தனர். இதற்கமைய வெளிநாடு சென்றுள்ள ஜனாதிபதி நாட்டிற்கு வருகை தந்தவுடன் இது தொடர்பில் விளக்கமளிக்க குழு ஒன்று தயாராகி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பண்டோரா ஆவணம் தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிருபமா ராஜபக்ஷ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண்டோரா ஆவணங்களில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள சொத்துக்கள் தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக கடந்த திங்கட்கிழமை லஞ்ச ஊழல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்திருந்தது. இந்நிலையில் மருத்துவ காரணங்களுக்காக தன்னால் குறித்த தினத்தில் ஆணைக்குழுவில் முன்னிலையாக முடியாதெனவும் வேறு ஒரு தினத்தை வழங்குமாறு அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதற்கமைய விரைவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் முன்னிலையாகுமாறு அவருக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கப்படும் எனவும் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். கருப்பு பணம் மூலம் அரசியல் தலைவர்கள், தொழிலதிபர்கள், பிரபலங்கள் வெளிநாடுகளில் சொத்துக்களை வாங்கி குவித்த ஆவணங்களை பண்டோரா பேப்பர்ஸ் அண்மையில் வெளியிட்டிருந்தது. இதில் இலங்கையின் முன்னாள் பிரதியமைச்சர் நிருபமா ராஜபக்ஷ மற்றும் அவரின் கணவர் திருக்குமார் நடேசன் ஆகியோரின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. நிருபமா ராஜபக்ஷவின் கணவர் திருக்குமார் நடேசனுக்கு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு 2 தடவைகள் சம்மன் அனுப்பப்பட்டு வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டன. கல்வி அமைச்சின் செயலாளருடன் இணைந்து தன்னால் பணியாற்ற முடியாது என கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்தன பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷவிடம் முறையிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் பதவிக்கு வேறொரு நபரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் தினேஷ் குணவர்தன பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கல்வி அமைச்சின் செயலாளர் பதவிக்கு கல்வி அமைச்சர் ஒருவருடைய பெயரை பரிந்துரை செய்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது. இந்நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தான் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தனவிடம் உறுதியளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு சீனா கரிம உரத்தை இறக்குமதி செய்ய நிறுவனத்தின் உள்ளூர் முகவரத்தின் பணிப்பாளர் எனது உறவினர் என்பது உண்மைதான். ஆனால் தனக்கும் அதன் வர்த்தக நடவடிக்கைகளுக்கும் தொடர்பில்லை என பிரதமரின் செயலாளர் காமினி செனரத் தெரிவித்துள்ளார். வணிகம் செய்வது தொடர்பில் நிறுவனத்தின் தலையிடவோ அல்லது செல்வாக்கு செலுத்தவோ இல்லை. நான் தலையீடு அல்லது செல்வாக்கு செலுத்தியதற்கான ஆதாரங்கள் அல்லது உண்மைகள் யாரிடமாவது இருந்தால் முறையாக முறைப்பாட்டை பதிவு செய்ய வேண்டும் மற்றும் ஏதேனும் விசாரணை நிறுவனத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். அத்தகைய விசாரணைக்கு உதவ தயாராக உள்ளேன். சேதன உர இறக்குமதி தொடர்பில் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தரப்பினரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமரின் ஊடகப்பிரிவு இதனை அறிவித்துள்ளது. இவ்வருடத்தின் ஆரம்பத்திலே மாநகர முதல்வர் மணிவண்ணன் அவர்களினால் இந்த மாநகரத்தினை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், அதனை மேம்படுத்த வேண்டும் என்கின்ற செயல் திட்டத்தின் கீழ் மாநகரத்தினுடைய திண்மக் கழிவகற்றலை கண்காணிப்பதற்காக ஒரு கண்காணிப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டது. அதிலே 5 பேர் அந்த கண்காணிப்பு குழுவிலே உள்வாங்கப்பட்டு அவர்களுக்கு பிரத்யோகமான ஒரு தனியான சீருடைகள் என்பன வழங்கப்பட்டு அவர்களே கடமையிலே ஈடுபட்டிருந்தார்கள். அதன் பின்னர் அந்த சீருடையானது தமிழீழ விடுதலை புலிகளின் காவல்துறைக்கு ஒத்த சீருடையாக இருக்கின்றது என்ற காரணத்தினால் எழுப்பப்பட்ட சர்ச்சையின் காரணமாக மாநகர முதல்வர் அவர்கள் பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுதலை செய்யப்பட்டார் என்பதும் தெரிந்த விடயம். அந்த வகையிலே அந்த விடயத்தின் தொடர்ச்சியாக இன்று கொழும்பிலிருந்து வந்த குற்றப்புலனாய்வு பயங்கரவாத குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நான் விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். கிட்டத்தட்ட 5 மணித்தியாலத்துக்கு மேல் இந்த விசாரணைகள் நடைபெற்றன. அந்த விசாரணையிலே அவர்கள் மிக முக்கியமாக என்னிடம் கேட்ட கேள்விகள் என்னவென்று சொன்னால், இந்த குறித்த சீருடையானது யாருடைய அனுமதியின் பேரில் அறிமுகப்படுத்தப்பட்டது, யார் அதனை அறிமுகப்படுத்தினார், இதன் காரணமாக இந்த சீருடையை நீங்கள் இந்த நிறத்தினுடைய சீருடையை நீங்கள் உருவாக்கினீர்கள், அதை தெரிவு செய்தீர்கள், எந்த அடிப்படையிலானது என்று கேட்டார்கள். அது மட்டுமின்றி இந்த திண்மக் கழிவகற்றலில் இவ்வாறான தண்டப்பணம் அறவிடுவதற்கான அதிகாரங்கள் யாழ்ப்பாண மாநகர சபையில் இருக்கின்றதா, இது எல்லாம் போக்குவரத்துக்கு இது வந்து போலீசாருக்கு உரியவை தானே என்ற அடிப்படையிலும் இங்கு வினாக்கள் எழுப்பப்பட்டன. அதைவிட அவர்கள் மிக முக்கியமாக எழுப்பிய ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியிலே கழிவொயில் வீசப்பட்டிருந்தது. அந்த கழிவொயிலே எங்களுடைய மக்கள் வழுக்கி விழுந்த பொழுது அதனை எங்களுடைய இந்த சுகாதார ஊழியர்கள் அந்த போக்குவரத்தினை கட்டுப்படுத்தினார்கள். அதன் அடிப்படையிலே அவர்கள் கூறினார்கள், இந்த போக்குவரத்தை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் யாழ்ப்பாண மாநகர சபைக்கு இல்லை என்றும் அதனை செய்வதற்கு யார் அனுமதித்தது போன்ற பல்வேறுபட்ட வினாக்களை எழுப்பினார்கள். அதன் அடிப்படையில் தான் அவர்களது விசாரணைகள் இருந்தன. அப்போது என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் தான் அந்த சீருடையை தெரிவு செய்ததாகவும் என்று கூறப்படுகின்றது என்று. அப்போ அதற்கு நான் பதிலாக கூறினேன், யாழ்ப்பாண மாநகர சபை அமர்விலே யாழ்ப்பாண மாநகர சபை உத்தியபூர்வமாக ஏகமனதாக முடிவெடுத்தது இந்த தெரிவு செய்யப்பட்ட பணியாளர்களுக்கு சீருடைகளை வழங்குவதென்றும், அந்த வகையிலே கொழும்பு மாநகர சபையிலே இருக்கின்ற பணியாளர்களுக்கு ஒத்த சீருடையை எங்களுடைய மாநகர சபை பணியாளர்களுக்கும் நாங்கள் வழங்கியிருந்தோம். இது ஒருவர் செய்து எடுத்த முடிவு அல்ல, இது ஒட்டுமொத்த
ஒட்டுமொத்தமாக கொழும்பு மாநகர சபை எடுத்த முடிவினைத்தான் நாங்கள் தழுவி செய்திருந்தோம் என்றும் கூறியிருந்தோம்.